இந்த ஆத்மாவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு திறன் இருக்கிறது. அது உங்கள் மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு திறன் இருக்கிறது. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்கலாம், கண்ணுக்கு தெரியாதே நீங்கள் பார்க்கலாம். இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். எப்படி இந்த மைண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது? பல வழிகளில் அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இன்னைக்கு ஒரே ஒரு வழியை மட்டும் உங்கள் மத்தியில் சொல்ல நான் விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 3 அந்த வசனம் இருக்கு நம்புகிறேன். 2 கொரிந்தியர் 3 கடைசி வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. முக்கியமான வார்த்தை மகிமையை கண்டு. எல்லாம் சொல்லுங்க, மகிமையை கண்டு. ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து. டக்குன்னு மறுபடியும் பாருங்க, மகிமையிலேருந்து மகிமைக்கு போறோம். இது இது அதாவது இந்த மேக்ஸிமம் ஃபோக்கஸிங் அந்த 3 டேஸ் கேம்பில் வந்து இந்த க்ளோரியை பற்றி நான் எடுக்கணுன்றிருக்கிறேன். காட்ஸ் க்ளோரி இந்த எப்படி வந்து ரிவீல் ஆகுது லைஃப்குள்ளே. ஏன்னா ஒரே பேரானவருக்கு ஒரு மகிமை இருந்துச்சு, குமாரனா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மகிமை இருந்துச்சு, இஸ்ரவேலுக்கு ஒரு மகிமை இருந்துச்சு, யூதாவுக்கு ஒரு மகிமை இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துவின் மகிமைன்னு ஒன்று இருந்துச்சு. இயேசு சொன்னார், என்னுடைய மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன்றாரு. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் எந்த மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால், சாட்சாத் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நடந்தபோது எதுவெல்லாம் ஒரு வாழ்க்கையில் வெளிப்பட்டதோ அதுவெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே சரளமாக சாதாரணமாக வெளிப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ மகிமை அது அது ஒரு பெரிய கடல். இந்த மகிமை என்ன செய்யுமா? மகிமையின் மேல் நீங்கள் மகிமை அடைஞ்சு என்ன செய்கிறீங்க? மறுரூபப்படுகிறோம். மறுரூபம் எப்படி நடக்கிறது? க்ளோரி டு க்ளோரி. 1 லெவல் ரெவலேஷன் டு நெக்ஸ்ட் லெவல் ரெவலேஷன். ரெவலேஷன் அண்ட் க்ளோரி இஸ் கனெக்டட் திங். ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம. அப்போ அதை விட்டுருவோம். எப்படி மறுரூபம்னா கண்டு, எல்லாம் சொல்லுங்க, கண்டு மறுரூபப்படும். எல்லாம் சொல்லுங்க, கண்டு மறுரூபப்படும். எதை நீங்க பார்க்குறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். இந்த ஆத்மா இருக்குல்ல, இந்த ஆத்மாக்கு பார்க்கக்கூடிய ஒரு திறன் இருக்கிறது. அது உங்கள் மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு திறன் இருக்கிறது. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்கலாம், கண்ணுக்கு தெரியாதே நீங்கள் பார்க்கலாம். அடுத்த வாரம் நீங்கள் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆயிடுவீங்கன்னு சொன்னப்போ அவன் சந்தோஷமாக இருக்கிறான். எப்படி இந்த சந்தோஷம் வந்துச்சுன்னா, அவன் கண்ணுக்கு தெரியாதவன்னு என்ன செய்கிறான், பார்க்குறான். இப்போ பார்ப்பது ஒருத்தனை வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடியது. நான் வேர்ட் ஆஃப் காட்ஸ் வில் இன் வேர்ட் ஆஃப் காட்லேருந்து எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோன்னு பேசலாம்னு யோசித்தப்போ இந்த விஷயத்த நான் ஏவப்பட்ட பின்னால் பேசுகிறேன். அது எந்தளவு வந்து வந்து ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே நான் எழுதலை, பட் ஆவியான ஒரு ஏவரப்பின்னா நான் சொல்லிடுறேன். தேவன் ஒரு மனிதனை மறுரூபப்படுத்துவதற்கு முதலாவது அவனை கூப்பிட்டு ஒரு படத்தை காட்டுறார். நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ மறுரூபமாயிருவீங்க, உங்கள் மனசு மறுரூபமாகும். நீங்கள் மறுரூபமாகணும்னா முத நல்லா பார்க்கணும். ஏனென்றால் ஒரு படம் உங்கள் வாழ்க்கையை பல பகுதிகளை மறுரூபமாக்கக்கூடிய வல்லமை அதற்கு இருக்கிறது. நான் சொல்ல, ஒரு பிக்சர் வந்து வில் எக்ஸ்பிளைன் வாட் மில்லியன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாததை ஒரு பிக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிடும், நம்ம சொல்லி கொடுத்துரும். ஒரு படம் 1000 மில்லியன் வேர்ட்ஸ் சொல்லாததை ஒரு படம் சொல்லிடும் நமக்கு. தேவன் தம்முடைய பிள்ளைகளை மறுரூபப்படுத்துவதற்கு படத்தை பயன்படுத்துகிறார். படம் உங்களை மறுரூபமாக்குகிறது.